இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட் ஹைலைட்டர். ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து டெக்ஸ்ட் ஹைலைட்டர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஏதாவது படிக்கிறீங்க, அது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் போயிட்டு நோ கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நோ கலரை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. இல்லை இன்கேஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணணும்னா அதுவும் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவோ க்ரீன் க்ரீன் கலர் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். இந்த செலெக்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆரோ பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகும். எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ரொவைட்ஸ் எ பவர்ஃபுல் வே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்டு ஆல்ட் ஹெச்ன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைலைட் வந்து உங்களுக்கு ஹைலைட் கலர் இங்கே ஹைலைட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம லேர்ன் ஆல் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.